ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியாக இருக்கும் அந்த ஏரியாலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் சின். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த சின் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜா லைன்ஸ் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக அந்த ஒரு ஷேப்பாக வராது. ஸோ உங்கள் ஒரு மாதிரியாக வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி டபுள் சின் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ மேக் ஷோர் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஆஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் இந்த ஒரு ஃபேஸ் ஃபேட்டாக இருந்த ஒரு ஜா லைனில் வந்து நிறைய பேர் இந்த டபுள் சின் மாதிரி மாறுது, ஏன் இது வருது அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு சிம்பிளான ஒரு இதுதாங்க. இது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலாகவே வரலாம், ஜெனட்டிக்கலாக அவங்க கொஞ்சம் சப்பியாகவே இருப்பாங்க. ஆர் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் சரியாக இருக்காது, சில விஷயங்கள் அவங்க சரியாக பண்ணாதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் சில சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் சில ஃபேஷியல் எக்ஸசைசஸ் சில எக்ஸசைஸ் நம்ம வீட்லேயே பண்ணி இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் ஆஃப் தி ஆஸ்பெக்டை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் ஒன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க. ஸோ நம்ம என்ன தான் வந்து சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணாலும் நம்ம வந்து டெய்லி பேசிஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை, நம்ம ஃபிசிக்கலாக வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை, ஒரு எக்ஸசைஸ் ஒரு ரன்னிங் ஜாகிங் இந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணாமல் பாடியை மூவ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஃபேஸில் வந்து ஃபேட் போடுறதுக்கு அவர் நம்ம பாடியில் கூட ஃபேட் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எத்தனா ஒரு சின்னதுலேருந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம், ஒரு ஜாகிங் ஆகலாம், ரன்னிங்லாம் எத்தனா உங்களோட ஒரு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து டெய்லி பேஸில் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன். ஸோ இப்போ நம்ம டெய்லி பேஸில் தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நம்ம வந்து சரியாக தண்ணி குடிக்கலை அப்படின்னா கூட நம்ம பாடியில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி ப்ளோட்னஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். மேபி வந்து உங்களோட பாடியில் எல்லா ஏரியாவும் சரியாக இருக்கும், பட் ஃபேஸ் வந்து ப்ளோட்டாக இருக்குது அப்படின்னா இது ஒரு ப்ரைமரி ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ உங்களோட ஹைட்ரேஷன் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். டெய்லி பேஸில் கொஞ்சம் தண்ணியாக அப்போ சிப் பண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்க, உங்களோட பாடி ஹைட்ரேட்டாக வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ப்ளோட்னஸ்லாம் உங்களுக்கு குறையதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட்டுங்க. ஸோ நம்ம என்ன தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாலும் நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட் நம்ம டெய்லி பேஸில் சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா ரைஸ் இட்லி தோசை இந்த மாதிரியான ஃபுட்டுங்க தான் நம்மளே. ஸோ இதுதான் நம்மளை வந்து அப்படியே மாற்றுது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுங்க வந்து நம்ம கரெக்டாக சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து அதிகமாக வந்து வெளியே போய் கடையில் சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிடுவீங்க. அப்புறம் இந்த நிறைய முக்காசு இந்த வெளியே வைக்கிற ஜங்க் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப சால்ட்டியாக தான் இருக்கும், நிறைய சோடியம் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இருக்கிறதுனால நம்ம பாடியில் ஃபேட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், நம்ம ஃபேஸ்னு ஃபேட் போடும், அதாவது நம்ம ஃபேஸே ஒரு மாதிரி ப்ளோட்டடாக ஆக்கிரும். அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு இந்த ட்ரிங்கிங் பழக்கம் அந்த ஆல்கஹால் மாதிரியான விஷயங்களும் நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க ரெகுலர் பேஸ்லாம் கண்டிப்பாக அந்த ஃபேஸில் வந்து ப்ளோட்னஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த ஃபேஸ் ஃபேட் அந்த ஃபேஸ் ப்ளோட்னஸ் இந்த டபுள் சின்னம் நீங்கள் குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சுப்பீங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ரெகுலர் பேஸில் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம வந்து வீட்லேயே சில எக்ஸசைஸ்லாம் என்னென்ன பண்ணி நம்மளோட அந்த ஃபேஷியல் மசில்ஸ் அந்த ஜா மசில்ஸ்லாம் என்னென்ன ஒர்க் அவுட் கொடுக்க முடியும் அந்த எக்ஸசைஸ் மூலமாக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் சின்ன வயசில் நிறைய பேர் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, பட் இது வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ்னு சொல்லலாம் நம்மளோட ஜா மசில்ஸ் ஃபேஷியல் மசில்ஸ்க்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன். எஸ், ஸோ நம்ம பலூனை நீங்கள் சும்மா ஒரு பலூன் வந்து டெய்லி பேஸில் ஒரு பலூன் ஒரே ஒரு பலூன் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஊதும் போதே உங்களுக்கு வந்து ஃபேஷியல் மசில்ஸ் இந்த ஏரியாவில் இருக்க மசில்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஊதும் போது நல்லா பம்ப் பண்ணி ஊதும் போது உங்களுக்கு இந்த மசில்ஸ்லாம் நல்லா பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸில் இருக்க சுற்றி இருக்க எல்லா மசில்ஸ்க்கும் அந்த ஃபேஷியல் மசில்ஸ்க்கும் ஒரு சூப்பரான ஒர்க் அவுட். ஸோ இது ஒன்று நீங்கள் ஈஸியாக வீட்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபேஸ்னு சொல்லுவாங்க இந்த ஒரு எக்ஸசைஸ். இது வந்துட்டுனா உண்மையில் ரொம்ப சிம்பிளாக நமக்கு இந்த ஒரு சீக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு சீக்ஸ் இருக்க ஏரியா வந்து நம்ம வந்து உள்ளே நல்லா சக் பண்ணோம். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணோம்னா நம்ம அந்த ஒரு மீன் வாய் மாதிரி நம்ம வந்து நல்லா உள்ளே இழுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஏரியா அந்த ஃபேஷியலில் இருக்க இந்த மசில்ஸ் இந்த ஜா மசில்ஸ்லாம் நமக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க்அவுட் ஆகும். ஸோ இது கூட நீங்கள் தாராளமாக ஒரு 10 15 கொண்டு வந்து ஈஸியாக உங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து இன்னொரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ், நம்ம வந்து யாரையும் போய் முத்தெல்லாம் தர தேவையில்லை, பட் அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணோம், நீங்கள் உங்களோட சின்ன அப் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி மாதிரி ஒரு முத்தம் தர மாதிரி சும்மா இப்படி சீலிங்கை பார்த்த மாதிரி தலையை தூக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஏரியாலாம் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது கூட இங்கே தாராளமாக வந்து உங்கள் ஃபேஷியல் எக்ஸசைஸுக்கு அந்த ஜா மசில்ஸ்க்கெலாம் சூப்பராக பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஃபார் மோ வீடியோஸ் லைக் திஸ் ஆன் டெய்லி பேசிஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ கிளம்புறேன். டாடா, பை பை, சி யூ. ஃபார் ஃப்ரீ டயட் அண்ட் மோர் ஃபிட்னஸ் டிப்ஸ் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.